வெற்றிகரமான சத்தியம் திருச்சபை ஜூன் ஐந்து திருச்சபையிடம் சொல்லுங்கள் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் மற்றையு பதினெட்டு பதினெட்டு கெட்டுப்போன ஒரு ஆப்பிள் எல்லா ஆப்பிள்களையும் கெடுத்து மோசமான ஒரு பணியாளர் எவ்வாறு ஒட்டுமொத்த அணியையும் சீரழிக்க முடியும் என்பது பற்றிய ஓர் ஆய்வில் அந்த முடிவுக்குத்தான் வந்தார்கள் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு மிகவும் நேர்மையான ஊழியர்கள் கூட நேர்மையற்ற ஒரு நபருடன் சேர்ந்து வேலை செய்யும் போது தவறாக நடப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை தெரிவிக்கிறது நேர்மையான ஊழியர்கள் நேர்மையற்ற ஊழியர்களில் நல்ல தேர்வுகளை செய்யக்கூடிய தாக்கம் ஏற்படுத்த முடிவதில்லை அதாவது சக பணியாளர்களுடன் இருக்கும்போது நல்லதை விட கெட்டதை கற்றுக்கொள்வதே எளிதாக இருப்பது போல தெரிகிறது திருச்சபையில் மீட்பின் கண்டிப்பு குறித்த வழிகாட்டுதல்களை வேதாகமம் வழங்குகிறது தவறு செய்கிற உறுப்பினர்களிடம் தங்கள் வழிகளை மாற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துமாறு திருச்சபையை தேவன் அழைக்கிறார் உறுப்பினர்களுக்கிடையே பிரச்சனை வரும்போது அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து என்கிறார் ஏசு மத்தேயு பதினெட்டு பதினைந்து அந்த நபர் உங்கள் பேச்சை கேட்டால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் ஆனால் பாவம் செய்த சகோதரன் உங்கள் பேச்சை கேட்காவிட்டால் என்ன செய்வது முடிந்தளவுக்கு குறைவான நபர்களை வைத்து தீர்வு காணுமாறு ஏசு பரிந்துரைக்கிறார் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் அதை கையாள சொல்கிறார் வசனம் பதினாறு பின்னர் அவன் செவிக்கொள்ளாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து என்கிறார் வசனம் பதினேழு பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த வேதாகமம் வழிமுறைகளை பின்பற்றினால் திருச்சபையானது ஓர் அங்கத்தினரை சபையிலிருந்து நீக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அப்பட்டமாக ஒழுக்கக்கேட்டில் வாழ்கிற ஒரு அங்கத்தினரைப் பற்றி அவர் கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்குமென்று அறியீர்களா ஆகையால் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்கிறார் ஒன்று குருந்தியர் ஐந்து ஆறு மற்றும் ஏழு வசனங்கள் செயலில் காட்டுங்கள் ஒருவரின் தவறான நடத்தை மற்றவர்களும் அதை பின்பற்றுவதற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியதை கவனித்திருக்கிறீர்களா ஆழமான ஆராய்ச்சிக்கு இரண்டு தெசலோனிக்கேயர் மூன்று ஆறு முதல் பதினான்கு வரை தீத்து மூன்று பத்து மற்றும் பதினொன்று வெளிப்படுத்தல் இரண்டு பதினான்கு பதினைந்து இருபது வசனங்கள் ஆமீன்